அனைவருக்கும் வணக்கம். இவர் தோன்றாவிட்டால் சிலப்பதிகாரம் என்ற ஒரு காப்பியம் தோன்றிருக்காது. புறநானூருக்கும் அகநானூருக்கும் வித்தியாசம் தெரிந்திருக்காது. மணிமேகலை என்ற காப்பியம் மண்ணோடு மறைந்திருக்கும். தன் சொத்துக்களை விற்று பல தமிழ் நூல்களை பதிப்பித்தவர். சங்ககால மக்களையும் பண்பாட்டையும் பற்றி பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இவர்தான். அதை யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதன் ஐயர் இல்லை என்றால் நாம் தமிழ் நூல்களை தெளிவாக அறிந்திருக்க முடியாது. இவர் தமிழுக்கு வருவதற்கு முன் தமிழ் எப்படி இருந்தது? இவர் தமிழை எவ்வாறு எல்லோரிடம் கிடைக்கும்படி செய்தார்? தமிழை உயர்வாக வளர்த்தது ஊவே சுவாமிநாதன் ஐயர்தான். தமிழ் புத்தகத்தில் ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் வருவது என்றால் அத்தனையும் விளக்கியவர் யார்? ஊவே சுவாமிநாதன் ஐயர்தான். தமிழை வாழ வைத்த கடவுள் ஊவே சுவாமிநாதன் ஐயர் பிப்ரவரி 1855 ஆண்டு தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் என்ற உத்தமநாதபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தார். வேங்கட சுப்பிரமணியன் சரஸ்வதி அம்மையார் என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். தமிழ் புலமை பெற்ற தந்தையிடம் தமிழை கற்றுத் தேர்ந்தார். பள்ளி படிப்பை முடித்ததும் தமிழ் மீது கொண்ட காதலால் பல்வேறு தமிழ் அறிஞர்களிடம் தமிழ் கற்றார். ஓலைச்சுவடிகளில் கைவிரலால் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்து தெரிந்து கொள்வதற்கே தனி திறமை வேண்டியிருந்தது. குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே ஓலைச்சுவடிகளை படித்து தெரிந்து கொள்வதற்கு பயிற்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டிருந்தவை படி எடுப்பது மிக சிரமமாக இருந்தது. ஒவ்வொரு இலக்கியத்திலும் ஒரு படிதான் இருக்கும். படி என்பது குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு ஓலைச்சுவடியில் இருந்து இலக்கண இலக்கியங்களை வேறு ஓலைச்சுவடிக்கு புதிதாக எழுதுவதுதான் படி என்று சொல்வார்கள். தமிழ் மொழிதான் பெரிது. அந்த மொழியை தவிர வேறு எந்த மொழியும் நான் பேச மாட்டேன். தமிழ்தான் என் மூச்சு என்று தமிழுக்காக வாழ்ந்தவர் ஊவே சுவாமிநாதன் ஐயர். தமிழை வாழ வைக்க வந்தவர்கள் மிக முக்கியமானவர் ஊவே சுவாமிநாத ஐயர். ஊவே சாவுக்கு 25 வயது. கும்பகோணம் அரசு கல்லூரியில் ஆசிரியர் பணி கிடைத்தது. அவர் கற்பித்த முறை மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. பல மாணவர்கள் தமிழை நேசிக்க தொடங்கினர். ஆசிரியராக இருந்தபோது சீவகசிந்தாமணி பாடலை நடத்த வேண்டியிருந்தது. அந்த சூழலில் சீவகசிந்தாமணி நூல் முழுமை பெறாமல் இருந்தது. எதை மாணவர்களிடம் சொன்னாலும் முழுமையாக தெரிந்த பிறகு சொல்ல வேண்டும் என்பது இவருடைய நோக்கம். சீவகசிந்தாமணி நூலை தேடி அலைந்திருக்கிறார். தமிழகம் புள்ள கால்நடையாக சுற்றி திரிந்து 90 இலக்கிய நூல்களை தேடி கண்டறிந்து இயற்றியிருக்கிறார். 1887 முதலில் இவர் வெளியிட்ட நூலாகும். பல்வேறு ஓலைச்சுவடிகள் செல்லரித்து போயிருந்தன. அவற்றை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அச்சாக வெளியிட்டால் ஒழிய, இல்லையென்றால் தமிழ் நூல்கள் அழிந்துவிடும் என்று கலங்கினார் ஊவேசாம். தமிழ்நாட்டில் சிதறி கிடந்த பல்வேறு இலக்கண இலக்கிய நூல்களை தேடி கண்டுபிடித்து அவற்றை முறைப்படுத்த எழுத்தாணி கொண்டு இவரே எழுதுவார். ஒருமுறை திருக்குறள் உரையுடன் கொண்ட நூல் இருப்பதாக அறிந்து அவற்றை பெறுவதற்காக பல மைல்கள் நடந்து சென்றதாக குறிப்புகள் கூறுகிறது. கிடைத்தற்கரிய நூல்களின் அருமை தெரியாமல் அவை எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டு வந்தன என்பதை என் சரித்திரம் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். வரகுல பாண்டியன் வைத்திருந்த சில ஏடுகளை கரிவளம் வந்த நல்லூர் இருப்பதாக செய்தி தெரிந்தது. அங்கு சென்று அவற்றை பற்றி விசாரித்தார் ஊவே சுவாமிநாதன் ஐயர். குப்பை கூலமாக கிடந்த சுவடிகளை என்ன செய்வதென்று தெரியாததால் ஆகமத்தில் சொல்லியபடி அவற்றை செய்துவிட்டோம் என்றார் அந்த சாஸ்திரி. என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதன் ஐயர். பழைய ஏடுகளை கண்ட இடத்தில் போடக்கூடாதாம். ஏடுகளை எல்லாம் நெய்யில் நனைத்து பெரிய குழி வெட்டி அக்னி வளர்த்து அதில் போட்டுவிட்டோம் என்று கூறினார் அந்த சாஸ்திரி. நெஞ்சம் பதைபதைத்து அதிர்ந்து போனார் ஊவே சுவாமிநாதன் ஐயர். இவற்றை எல்லாம் கடந்துதான் 1887 சீவக சிந்தாமணி ஓலைச்சுவடிகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார். ஓர் அழிவிலிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்று எண்ணினார். அதற்கு பிறகு 10 பாட்டு, சிலப்பதிகாரம், 500, 10 போன்ற ஓலைச்சுவடிகளை மீட்டு புத்தகங்களாக பதிப்பித்தார். அவர் தமிழ் தொண்டை பாராட்டி 1906 மகோமகாபாத்தியாய என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. 1932 சென்னை பல்கலைக்கழகம் ஊவே சுவாமிநாதன் ஐயருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ் செம்மொழியாவதற்கு அவரை போன்றவர்களுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எண்ணியதை முடிக்கும் ஆற்றல் அவருக்கு இருந்ததால்தான் தமிழ் நூல்களை எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்திருக்கிறார். ஓலைச்சுவடிகளை தேடுவதற்காகத்தான் அவர் கால்கள் பயணப்பட்டன. பல இலக்கிய நூல்களை பார்ப்பதற்காகவே அவர் கண்கள் பார்வை பெற்றன. ஓலைச்சுவடிகளை சிந்திப்பதற்காகவே அவரது சிந்தை தெளிவு பெற்றது.
இவர் விதைத்த விதையில்தான் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. தமிழ் மொழியின் மகிமை தெரியாமல் பொக்கிசமாக கருதக்கூடிய ஓலைச்சுவடிகள் நாம் ஆற்றிலும் தீயிலும் போட்டுவிட்டோம். தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதரையர் இல்லை என்றால் பல இலக்கண இலக்கிய நூல்களை நாம் இழந்திருப்போம். தாம் வாழ்நாள் முழுவதும் தமிழையே சுவாசித்த உவே சுவாமிநாத ஐயரின் உயிர் மூச்சு 1942 ஏப்ரல் 28 அவரது 87 வயதில் நின்றது. பல்வேறு இலக்கண இலக்கிய நூல்களை நமக்கு தொகுத்து கொடுத்த தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதர் ஐயரை தலை வணங்குகிறோம். அவருக்கு நன்றி சொல்லி தமிழ் மொழியை காப்போம், வளர்ப்போம். நன்றி.